ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஃபோட்டோஷாப் தமிழ்னு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அது போக நேவிகேஷன் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோஷாப் CS6ல் வந்து எப்படி என்னென்ன ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுதான் ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்னா, அடாப் ட்ரைவ், டாக்குமெண்ட் சைஸ், டாக்குமெண்ட் ப்ரொஃபைல், டாக்குமெண்ட் டைமென்ஷேஷன், மெஷர்மெண்ட் ஸ்கேல், ஸ்க்ராட்ச் சைஸ், எஃபிஷியன்ட் டைமிங், கரண்ட் டூல், 32-bit எக்ஸ்போஷர், சேவ் ப்ரோக்ரஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. நாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். மிச்சத்தில் என்னென்னா, இது அடாப் ட்ரைவ், ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறக்காக யூஸ் பண்ணுறோம். டாக்குமெண்ட் இப்போ நார்மலாக சேவ் பண்ணுறது, இது வந்து ப்ரொஃபைலில் சேவ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கலர் காமிக்கும், என்ன கலர்னு SRGB அப்படிங்கிறத காட்டும். அது போக டாக்குமெண்ட் டைமென்ஷேஷன், மெஷர்மெண்ட் ஸ்கேல், ஸ்க்ராட்ச் சைஸ், எஃபிஷியன்ஸ்னால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு, டைமிங்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்குது அப்படிங்கிறது 0.1 செகண்ட் எடுத்துக்குது. கரண்ட் டூல் வந்து மூவ் டூலில் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுது. அடுத்த டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூல்னு காட்டும். அந்த மாதிரி எந்த டூலில் இருக்கீங்களோ அந்த டூல் காட்டும். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம இப்போதைக்கு டாக்குமெண்ட் சைஸ்லேயே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நேவிகேஷன் டூல். நேவிகேஷன் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து இந்த பிக்சர் இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா 33, இப்போ நம்ம 20% கொடுத்தனா இன்னும் சின்னதாகும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். 100%ல் கூட இந்த பிக்சர் வந்து நல்லாயிருக்கு. நமக்கு எப்படி வேணுமோ அப்படி ஜூம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நேவிகேஷனல் யூஸ் பண்ணி, இது ஜூம் டூல் இல்லை, நேவிகேட்டர் டூல். நமக்கு எந்த சைஸ் எந்த இடத்துல வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நேவிகேஷனல் டூல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.